இப்போ வந்து நம்ம போண்டாமணி அண்ணனை வந்து நம்ம எப்படி பார்க்க வந்தோம் அப்படின்னா, யுவர்பேக்கர்ஸ் ஃபவுண்டேஷன் எங்களுடைய ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரீசெண்டாக ஒரு ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்துச்சு, ஒரு வீடியோ மெசேஜ். இந்த மாதிரி போண்டாமணி அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவருக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து ஆட்கள் இல்லை, உங்களால் முடிஞ்ச உதவி வந்து செய்யுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்கள் யுவர்பேக்கர்ஸ் ஃபவுண்டேஷன் எங்களுடைய மோட்டோவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கோ எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நாங்கள் செய்யணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம். அந்த மாதிரி கல்விக்காகவும் மருத்துவ செலவு இந்த மாதிரி வந்து பல சமூக சேவைகளை வந்து செஞ்சிட்ருக்கோம். இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா போண்டாமணி அண்ணனை இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்தோம். அவர் வந்து நல்ல நலம் வந்து நலமுடன் இருக்கார், நல்லா இருக்கார். ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து நாங்கள் அவங்களுக்கு உதவி தொகையை கொடுத்தோம். அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து நம்ம போண்டாமணி அண்ணன் வந்து கேட்டாங்க. அவங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்காக வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். உண்மையாகவே நான் படிப்புக்கு வந்து நம்ம செய்கிறது வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயம், அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஸோ அதனால் நாங்கள் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டோம், நான் கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்காக நாங்கள் யுவர்பேக்கர்ஸ் ஃபவுண்டேஷன் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு. இதுக்கிடையில் வந்து அண்ணன் வந்து விஜய் சேதுபதி அண்ணன் வந்து 1 லட்சம் ரூபா வந்து பணம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி வந்து கண்ணுக்கு தெரியாமல் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அது கேட்குறப்போ ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு கடவுள் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ கூடிய விரைவில் வந்து உங்கள் போண்டாமணி அண்ணன் நான் குணமடைஞ்சு வீடு திரும்புவார், அடுத்த நிறைய படங்கள் வந்து அவர் நடிப்பார் அப்படிங்கிறத இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சார், இப்போ வந்து யுவர்பேக்கர்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டுருக்கீங்க, ஃபுட்டாக இருக்கணும், படிப்பு செலவாக இருக்கணும், எல்லாத்தையும் ஏற்று நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த இனிஷியேட்டிவ் வந்து எப்படி சார் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கீங்க? அதாவது ஒரு விஷயம், நாங்கள் வழிபட்டவனுக்கு மட்டும்தான் வழியுடைய வேதனை தெரியும், அந்த அதை புரிதல்ன்றது பட்டவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நாங்கள் நிறைய வந்து அனுபவிச்சிட்டோம். ஸோ நாங்கள் பட்ட விஷயம் வந்து மித்தவங்க யாரும் படக்கூடாது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்கிறதுக்கு கடவுள் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அதுக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த விஷயங்கள் வந்து இது வந்து ஒரு ஆரம்பம் தான். இனி வரும் காலத்தில் வந்து நாங்கள் திறமையுள்ளவர்களை வந்து எந்த துறையாக இருந்தாலும் சரி அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள வளர்த்து விடுவோம், அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை அவங்களுக்கு கிரியேட் பண்ணுவோம். இதனால் வந்து யுவர்பேக்கர்ஸ் டீமில் வரவங்க எல்லாருமே தனக்கு தேவையான விஷயங்களை வந்து சம்பாதிச்சுட்டு தனக்கு போதுன்ற விஷயத்தை முடிவு பண்ணிட்டு மித்தவங்களுக்கும் வந்து அவங்க உதவி செய்வாங்க. ஸோ எங்களுடைய இந்த சேவை வந்து காலங்காலமாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து கடவுள் நம்மளை பார்த்துப்பார். ஸோ இதுதான் நாங்கள் ரியலைஸ் பண்ண விஷயம். ஸோ அதனால் நான் எல்லாருக்கிட்டையும் நான் வேண்டி கேட்டிருக்கிறதுனா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிரியேட் ஆகும், நிறைய நல்லது வந்து நடக்காது. ஸோ இதுதான் எங்களுடைய மோட்டோ. ஒரே ஒரு விஷயம், திறமை உள்ளவர்களை எந்த துறையாக இருந்தாலும் சரி அவங்கள தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். ஏன் அவங்கள வளர்க்கணும் அப்படின்னா, அவங்க இப்போ ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அவங்கள சுற்றி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை தேடி இருப்பாங்களே, அந்த இடத்துல இவங்களை நாங்கள் உருவாக்கி விடுறோம். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணணும், அடுத்தவங்களை உருவாக்கி விடணும். இதுதான் எங்களுடைய மோட்டோ யுவர்பேக்கர்ஸ்ல. யாருக்குமே மேலும் மேலும் உங்களோட சேவைகள் தொடரணும்னு விளையாட்டு சபை வாங்கின்றோம்.